மாலா பர்னிச்சர், சென்னை மற்றும் காரைக்குடி. எடப்பாடி சொன்னது போல பொய் சொல்வதற்கு ஒரு நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் என்றால் ஸ்டாலினுக்கு கொடுக்கலாம் என்று அவர் சொன்னது சரியான சொல் தான். அஞ்சாமல் பொய் சொல்வார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில். அமலாக்கத்துறை வந்து திமுகவுக்கு ரொம்ப நெருக்கமான நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்தது. இதுக்கிடையில ஜெகத் ரச்சனோடைய ரைடு வந்து திமுக வந்து ஒரு அமலாக்கத்துறை மூலமா ஒரு கட்டுப்பாட்டுல வைக்கலான்னு நினைக்கிறாங்களா பாஜக? பிடிக்கப்பட்டவனில் திருடன் இல்லை, இவன் யோகியன், இவனை எதற்காக பிடித்தா என்று நீ கேட்டால் நாம் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நீ வைத்திருக்கிறவனாலும் திருடனாக வைத்திருக்கிறேன். இந்த நீட் தேர்வை வைத்து திமுக அரசியல் நடத்துவது நாடகம் அப்படின்னு சொன்னாங்க. நாடகம் தான் அரசியல் சாசனத்தை உருவாக்குகிற போது ஒரு பொம்மையாகத்தான் நாடு பகுதியை அவர் வைத்திருந்தார். ஆட்டுக்கு தாடியதற்கு நாட்டுக்கு கவர்னதற்கு என்று அண்ணா கேட்க முடிந்தது. ஆனால் இவர்கள் காலத்தில் நேரடி அரசியலில் பங்கு கொள்கிறார்கள். அண்ணாமலையால் சிறந்த எதிர்கட்சியாக செயல்பட முடியாத நிலையில் ஒரு ஆர்எஸ்எஸ் காரனாக நம்முடைய ஆளுநர் உள்ளே வருகிறார். அதிமுக கூட்டணியிலிருந்து பாஜக விலகிட்டாங்க, இது வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து நல்லது தான் அப்படின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நல்லதுதான். பாஜக இந்துக்களின் நாடு என்று சொல்லுகின்ற ஒரு கட்சி, தமிழர் தன்னுரிமை கழகம் வந்து தமிழர் தன்னுரிமை கழகம் இன்னும் கூடுதலானது. உயிர் எழுத்து கற்பிக்கிறாய் 12 என்று, மெய் எழுத்து கற்பிக்கிறாய் 18 என்று, உயிர் மெய் எழுத்து கற்பிக்கிறாய், இதையெல்லாம் கற்பித்ததோடு நிறுத்து. கிரந்த எழுத்து என்று அந்த பாட புத்தகத்தில் 4 எழுத்து பின்னாடி போட்டிருக்கிறாய், அது எதற்கு? அது தமிழா? இதை தமிழ்நாடு தன்னுரிமை கழகம் தான் கேட்கறது, வேறு எவனுக்கும் கேட்க தெரியாது. தனித்தமிழ் உணர்வே கிடையாது திராவிட. தமிழின் தூய்மை பேணப்பட வேண்டும் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தால் முடியாது. இந்து சமய அறநிலையத்துறை என்பதை தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று மாற்று. தானாக ஆர்எஸ்எஸ் ஒடுங்கிவிடும், கவர்னர் ஒடுங்கி விடுவார். இந்த மதத்தையே அவன் ஒப்புக்கொள்ளவில்லை என்று ஆகிவிட்டதே. நீ இந்த இந்து என்பதை ஒப்புக்கொண்டால் அந்த ரவி உன் தலையிலே விளக்கமத்தால் அடிப்பான், செருப்பால் அடிப்பான். ஐயா வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலில் வந்து ஒரு பரபரப்பாக விறுவிறுப்பான ஒரு சூழ்நிலையில் ஆளுநருக்கும் ஆளுங்கட்சிக்கும் இடையே ரொம்ப கருத்து மோதல்கள் தொடர்ச்சியாக ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆளுநர் மேலே தொடர்ச்சியான விமர்சனங்கள் வச்சுட்டு வராங்க திமுகவினர். இதை எப்படிங்க ஐயா பார்க்குறீங்க? யார் வைக்கிறா? டிஆர் பாலு வந்து நேற்றைய கூட ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு. ஆளுநர் வந்து பொய்யான ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை வந்து பரப்பிட்டு வராரு. அவர் பேசாமல் ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அரசியல்வாதியாவோ இல்லை தமிழக பாஜக தலைவராகவோ ஆயிடலாம் அப்படின்னு அவர் விமர்சனம். நியாயமான விமர்சனம் தான். பழைய கால ஆளுநர்களெல்லாம் அரசியலில் தலையிட மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் ஒரு அரசின் ஒரு அலங்கார பீடத்தில் இருக்கின்றவர்கள் தான். அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றவர்கள் இல்லை. ஆகவே அவர்களுக்கு தனியான எந்த அதிகாரமும் கிடையாது. தே ஆர் த ஏஜென்ட்ஸ் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட். அதுதான் அவர்களுடைய நிலைப்பாடு. அரசு, மத்திய அரசு என்ன சொல்கிறதோ அதை நிறைவேற்றுவதற்காக இந்த ஆட்சியை கலைக்க மற்ற நிலைகளில் பயன்படுத்துவதற்கான கருவி ஆளுநர். அவ்வளோதான் இருந்தது. இப்பொழுது ஆளுநர் இங்கே ஒரு பிஜேபியினுடைய ஒரு செயலாளர் போல் அவர் செயல்படுகிறார். நான் கேட்குறேன், அப்படி செயல்படுவது வழக்கமில்லை. நேற்று கூட சொல்லியிருக்கிறார், சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு உரிய மரியாதையை இந்த அரசு கொடுப்பதில்லை என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். நான் சொல்கிறேன், உரிய மரியாதையை அது கொடுக்கிறதா இல்லையா என்பதெல்லாம் இவரை சார்ந்த ஒன்றில்லை. இவர் அதை சொல்வதற்கு தகுதியானவர் தானா என்கின்ற கேள்வி நமக்கு எழுகிறது. ஏனென்றால் அந்த நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்திற்கு மிகப்பெரிய அளவுக்கு பாடுபட்டவர் மகாத்மா காந்தி. அவருடைய வழிமுறையில் ஈட்டித்தரப்பட்ட சுதந்திரம் தான் இது. அந்த மகாத்மா காந்தியை ஒரு ஆர்எஸ்எஸ் காரன் கொன்று விட்டார். ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய பெருமையை சொல்லவில்லையே என்று சொல்வது வேறு, அந்த சுதந்திரத்திற்கு பாடுபட்ட தலைவனுடைய உயிரையே வாங்கி விடுவது என்பது வேறு. ஆகவே அதை சொல்வதற்கு இவர்கள் தகுதியுடையவர்கள் இல்லை. எந்த சுதந்திர போராட்டத்திலும் பாஜக பங்கு கொண்டதில்லை. அது ஜனசங்கமாக இருந்த காலத்திலும் சரி, ஆர்எஸ்எஸ்ஸாக இருந்த காலத்திலும் சரி, அவர்கள் சுதந்திர போராட்டத்தில் பங்கு கொண்டவர்கள் இல்லை. காங்கிரஸ்காரர்கள் பங்கு கொண்டார்கள். கம்யூனிஸ்டுகள், நம்புதிரிப்பாட் போன்றவர்களெல்லாம் பங்கு கொண்டார்கள். சோசியலிஸ்ட்கள் பங்கு கொண்டார்கள். அவர்களெல்லாம் காங்கிரஸில் இணைந்தே பங்கு கொண்டார்கள். பிறகு அவர்கள் தனியாக பிரிந்து சென்றார்கள். ஆனால் எந்த சுதந்திர போராட்டத்திலும் பங்கு கொள்ளாத ஒரு இயக்கம் ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜக இயக்கம்தான். இவர்கள் சுதந்திரத்தை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லை. வல்லபாய் பட்டேல் நேரு குடும்பத்திற்கு, நேரு குடும்பம் காங்கிரஸில் தலைமையில் இருக்கிறது என்றவுடன் வல்லபாய் பட்டேல் தான் உலகத்தில் சிறந்தவர் என்று சொல்வார்கள். வல்லபாய் பட்டேல் காங்கிரஸில் இருந்தால் வேறொருவரை சொல்வார்கள். ஆகவே இது சரியான ஒரு போக்கில்லை. சுதந்திரத்தை பற்றி பேசுவதற்கு ஆர்எஸ்எஸ்காரனுக்கு பிஜேபிக்காரனுக்கு எவனுக்கும் மரியாதை
உரிமை கிடையாது. காந்தியை கொன்றவர்கள் அதற்கு நாண்டு கொண்டு சாகாமல் அதை விட்டுவிட்டு இவர்கள் சுதந்திர போராட்ட வீரர்களை பேணவில்லை என்று சொல்வதில் என்ன பொருள் இருக்குது என்று எனக்கு தெரியவில்லை. ரெண்டாவது, திராவிட இயக்கமும் சுதந்திரத்தோடு தொடர்புடைய இயக்கம் இல்லை, அவர்கள் சுதந்திரம் வேண்டாம் என்று சொன்ன இயக்கம். ஆகவே அது வேறு. அதெல்லாம் நடந்து முடிந்து விட்டது. 40-50 ஆண்டு கால அரசியலில் எல்லாரும் கலந்து விட்டார்கள். இப்பொழுது போய் இதை பேசுவதிலே பொருள் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன். நம்முடைய பாலு சொல்லுகிறார், பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வந்து பேசுங்கள் என்று. நான் கேட்கிறேன், கவர்னர் இதுபோல் பேசக்கூடாது என்பது ஒரு மரபு தான். ஒரு ஆளுநர் அரசியல் பேசக்கூடாது என்றோ, தன்னுடைய தனக்கு கீழே இருக்கின்ற அரசை விமர்சிக்கக்கூடாது என்றோ அரசியல் சட்டத்தில் இல்லை. ஏனென்றால் அரசியல் சட்டத்தில் பல காரியங்கள் இல்லை. இந்த அரசியல் சாசனத்தை உருவாக்குகிற போது ஒரு பொம்மையாகத்தான் ஆளுநர் பதவியை அவர்கள் வைத்திருந்தார்கள். அதனால்தான் ஆட்டுக்கு தாடி இதற்கு நாட்டுக்கு கவர்னர் இதற்கு என்று அண்ணா கேட்க முடிந்தது. ஆனால் இவர்கள் காலத்தில் நேரடி அரசியலில் பங்கு கொள்கிறார்கள், நேரடியாக இந்த அரசு செய்கிற காரியங்களை விமர்சிக்கிறார்கள், ஒரு எதிர்கட்சி போல் செயல்படுகிறார்கள். அண்ணாமலையால் சிறந்த எதிர்கட்சியாக செயல்பட முடியாத நிலையில் ஒரு ஆர்எஸ்எஸ் காரனாக நம்முடைய ஆளுநர் உள்ளே வருகிறார். அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் காரன் என்கின்ற அண்ணாமலை செயல்பாடு கம்மியாக இருக்கிறது இல்லை. அண்ணாமலைக்கு ஆர்எஸ்எஸ் காரன் இல்லை அண்ணாமலை. ஆகவே அவருக்கு அந்த ஆர்எஸ்எஸ் முகம் அண்ணாமலையிடம் இல்லை. அவருக்கு அதை எப்படி சொல்வது என்று அவருக்கு தெரியாது. அது ஆர்எஸ்எஸ் காரனாகவே பயின்ற ரவிக்கு தெரியும். அதனாலே தான் விநாயகர் சதுர்த்தி அது இது என்று சொல்லி இதுகளையெல்லாம் பேசிக்கொண்டிருப்பார். நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஆளுநர் அரசியலிலே பங்கு கொள்ளக்கூடாது என்று அரசியல் சட்டத்தில் எதுவும் இல்லை. ஏன் இல்லை என்றால், அது மரபாக ஏற்கனவே ஏன் இல்லை என்றால், எந்த ஆளுநரும் காங்கிரஸ்காரர்கள் ஆட்சியில் இருந்தபோது அவர்கள் நியமித்த ஆளுநர்களெல்லாம் யாரும் அரசியல் பேசியதில்லை. பெரும்பாலும் அவர்களுடைய கட்சிக்காரர்களே கீழே ஆண்டார்கள். ஒரு காரணம், மாற்று கட்சி ஆண்டபோதும் அவர்களுடைய கட்சி எதிர்கட்சியாக இருந்து அரசியல் நடத்துகின்ற போது கவர்னர் எதுக்கு அதை பேச வேண்டும்? இப்பொழுது பிஜேபியினுடைய செயல்பாடு போதவில்லை. இல்லை, சமீப காலங்களாகவே பார்த்தோம்னா துர்கா ஸ்டாலின் அவர்கள் கோவிலுக்கு போனதை வந்து பாஜக அப்புறம் பேசுவான். நான் என்ன சொல்கிறேன், இந்த கவர்னர் அரசியல் சாசனத்தில் கவர்னருடைய ரோல் என்ன என்று விளக்கப்பட்டிருந்தாலும் கூட அவர் அரசியல் பேசக்கூடாது என்று அவர் தடுக்கப்பட்டிருக்கவில்லை. ஏனென்றால் எந்த கவர்னரும் பேச மாட்டார் என்று அரசியல் சாசனம் எதிர்பார்த்தது. ஆகவே அதை பற்றி பேசாமல் விட்டுவிட்டது. பேசாமல் விட்டுவிட்டதை பயன்படுத்தி கொண்டு இப்பொழுது ஆளுநர் அரசியல் பேசுகிறார், ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசுகிறார். அதே போல் ஒரு மந்திரி சிறைக்கு செல்லலாமா என்பதை பற்றி அரசியல் சாசனத்தில் எந்த குறிப்பும் இல்லை. எந்த குறிப்பும் இல்லை, எந்த குறிப்பும் இல்லை. அதனால தான் பாலாஜி மந்திரியாகவே சிறைக்கு போகிறார். இல்லை, ஒரு பொதுவாக என்ன எதிர்பார்த்திருப்பார்கள் அரசியல் சாசனத்தை வடித்தவர்கள் என்றால், மந்திரியாக இருக்கின்ற ஒருவன் தவறு செய்து விடுவானேயானால் அவன் தண்டிக்கப்பட்டு சிறைக்கு வருவானேயானால் அவனுடைய மந்திரி பதவி பிடுங்கப்பட்டு தான் இருக்கும். ஆகவே மந்திரியாக சிறைக்கு வரக்கூடாது என்று சொல்ல வேண்டிய தேவையில்லை என்று அரசியல் சாசனம் எழுதிய காலத்தில் நினைத்திருப்பார்கள். ஒரு கவர்னர் என்பவர் ஒரு கௌரவமான பதவியில் இருப்பவர் தானே, அவர் என்ன அரசியலாக பேசப்போகிறார் என்பதற்காக அரசியல் சாசனம் அது குறித்து கண்டுகொள்ளவில்லை. ஆனால் இப்பொழுது கவர்னர் அரசியல் பேசுகிறார், மந்திரியாக இருக்கிறவர் கொடி கட்டி கொண்டு சிறைக்கு போகிறார். தேசிய கொடி கட்டிய வண்டி சிறைக்குள் வரும் என்பதை அரசியல் சாசனம் எழுதியவர்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆகவே தான் எல்லாம் தலைகளாக நடக்கிறது. நான் சொல்கிறேன், ஒரு மந்திரியாக அதிகாரமுள்ள மனிதனாக மந்திரி சபையில் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாக நீ சிறை கைதியாக ஒரு ஊழல்வாதியாக சிறைக்குள்ளே இருக்கலாம் என்றால், ராஜினாமா பண்ணாமலே நீ சிறைக்குள்ளே இருக்கலாம் என்றால், நான் சொல்கிறேன் கவர்னர் ராஜினாமா பண்ணாமல் அரசியல் பேசுகிறேன் என்று சொல்வார். இதற்கு என்ன விட சொல்வார்? நிச்சயமா நான் எது சரி சரியில்லை என்று சொல்லவில்லை. உனக்கு எதிர் விளைவது, ஒரு தவறு செய்கின்றவன், லஞ்சம் வாங்கியவன், வழக்கை சந்திக்கின்றவன், அந்த மனிதன் மந்திரியாக உள்ளே அனுப்பப்படுகிறான் என்று சொன்னால் அவனை எப்படி நடத்துவது? அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட ஒரு அமைச்சரை வந்து இதுவரைக்கும் அமைச்சர் பதவியில் விட்டு தூக்குறதுக்கு முதலமைச்சர் ஏன் யோசிக்கிறாங்கன்ற விமர்சனம் இல்லை. அது எப்படி சாசனத்திற்கு மாறானதோ, ஆனால் சாசனத்தை அதை பற்றி குறிப்பிடாத காரணத்தினால் மந்திரியாக இருக்கின்றவர் சிறைக்கு போகிறாரோ, அதுபோல் கவர்னராக இருக்கின்றவர் அரசியல் பேசுகிறார். நீ ராஜினாமா செய்துவிட்டு வந்து பேசு என்று சொன்னால் நான் சொல்கிறேன், நீ ராஜினாமா செய்து விட்டால் சிறைக்கு போனாய். ரெண்டு பேருமே நெறி சார்ந்த அரசியலில் இல்லை, முறையான அரசியலில் இல்லை.
நம்முடைய சாசனங்கள் எதிர்பார்க்கின்ற அரசியல் இல்லை. இதையெல்லாம் சொல்ல வேண்டாம் என்று அவர்கள் நினைத்திருப்பார்கள். ஒரு கவர்னர் அரசியல் பேசுவார் என்றோ, ஒரு மந்திரி லஞ்சம் வாங்கிய ஒரு மந்திரி தண்டிக்கப்பட்டு சிறையிலே மந்திரியாகவே இருப்பார் என்றோ நம்முடைய அரசியல் சாசனம் எழுதியவர்கள் நினைத்திருக்க மாட்டார்கள். ஆகவே இதுவும் மோசமானது, அதுவும் மோசமானது. சும்மா பேசுவதற்கு டிஆர் பாலுவுக்கு என்ன? ஆனால் மேடைக்கு மேடை திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாடு வந்து முன்னேற்ற பாதைக்கு சென்றிருக்கிறது அப்படின்லாம் பேசுகிறாங்க. அதை எந்த அளவுக்கு பேசிக்கொள்ள வேண்டியதுதான். ஊழல் தான் பெருத்தது, இவர்கள் தான் பெருத்தார்கள். நான் சொல்கிறேன், இந்த நாடு வளர்ச்சி அடைந்திருக்க வேண்டிய அளவுக்கு மேல் வளர்ச்சி அடைந்திருக்க வேண்டும். வளரவே இல்லை என்பது பொருள் இல்லை. எந்த ஒன்றும் தானாகவே கூட வளரும். இயற்கையாக இதற்கு ஒரு பெரிய நாடாளுவதற்கு ஒரு பெரிய கம்பசூத்திரம் இல்லை. அதிகார வர்க்கம் ஒன்று நிலையாக இருக்கிறது. அவர்கள் எல்லாவற்றிலும் பயிற்சி பெற்றவர்கள். உங்களுடைய குதிரையே பாதை தெரிந்து ஓடக்கூடிய குதிரை தான். பிடித்து கொண்டு ஒழுங்காக உங்களுக்கு உட்கார்ந்திருக்க தெரிந்தால் நீங்கள் போதுமான ஆள். அது போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் விட்டுவிடும். அதுபோல் அதிகார வர்க்கம் ஒரு நிதியிலாக்கா அமைச்சர், நிதியிலாக்கா செயலாளருக்கு அவர்கள் தானே தயாரிக்கிறார்கள். எல்லாவற்றையும் தயாரிக்கின்றவர்கள் அவர்கள் தான். அதில் என்ன செய்ய வேண்டும் என்று இவர்கள் சொல்லுகிறார்களே தவிர, மற்றவையெல்லாம் இந்த இலவசம் கொடுக்க வேண்டும், பேருந்துக்கு பெண்களுக்கு இலவசம் கொடு, 1000 ரூபாய் கொடு என்பது போன்றவற்றை இவர்கள் திட்டங்கள் தயாரிக்க சொல்லுகின்றார்கள். தவிர மற்றவையெல்லாம் பெரும்பாலும் வழக்கமாக உள்ளதெல்லாம் திமுகவினர் அவருடைய தேர்தல் வாக்குறுதியில் வந்து 100% நிறைவேற்றி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு இப்போ ஒரு எதிர்கருத்தில் வந்திருக்கு. தேர்தல் முதல் வாக்குறுதி நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் ரத்து செய்யப்படும் என்று சொன்னார்கள். இது உன்னுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டதா என்று நாம் அன்றைக்கு கேட்டோம். அறிவோடு தான் பேசுகிறீர்களா, நிதானத்தில் தான் பேசுகிறீர்களா, இல்லை டாஸ்மார்க்கினுடைய செல்வாக்கில் பேசுகிறீர்களா என்று அன்றைக்கு நாம் கேட்டோம். நீட் என்பது மத்திய அரசாங்கத்தினுடைய தேர்வு முறை. மத்திய அரசாங்கம் செய்ய நடத்துகின்ற தேர்வு முறையை நீ எப்படி ஒழிப்பாய்? ஒழிக்க முடியும் என்று சொல்லுகிறாயே. தேர்தல் வாக்குறுதியிலையும் வேற சொல்கிறாங்க மக்களை. அதாவது இது இவ்வளவு ஒரு பச்சை புழுகர்கள், பொய்யர்கள். நாட்டிலே ஒரு முதலமைச்சர் தேர்தல் அறிக்கையில் இது போன்ற ஒரு பொய்களை எல்லாம் எடுத்து சொன்னால் நாளைக்கு நீ சொல்வதை எவன் நம்புவான் என்று கேட்கிறேன். நாம் கேட்கிறோம், நீட் தேர்வை எப்படி ஒழிக்க முடியும்? உன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதில்லை. சுப்ரீம் கோர்ட் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறது. மத்திய அரசாங்கம் அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது. உன்னுடைய அதிகாரத்தில் அது இல்லை. நீ எப்படி ஒழிப்பாய்? உத்தரவு போட்டு எப்படி ஒழிப்பாய்? இல்லை தீர்மானம் போட்டு என்னென்ன, நீ தீர்மானம் போட்டாயே ஒழிந்ததா? சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டாய் நீட்டுக்கு எதிராக ஒழிந்ததா? நீ கையெழுத்து போட்டு சர்க்கார் உத்தரவு ஒன்று வெளியிடு போது ஒழிகிறதா என்று பார்ப்போம். அப்படியானால் தெரிந்தே பொய் சொல்லுகின்ற ஒரு மனிதன். எடப்பாடி சொன்னது போல் பொய் சொல்வதற்கு ஒரு நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் என்றால் ஸ்டாலினுக்கு கொடுக்கலாம் என்று அவர் சொன்னது சரியான சொல் தான். அஞ்சாமல் பொய் சொல்வார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர். அந்த வகையில் ஒன்று தான், 100% என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு நீட்டே ஒன்றால் ஒழிக்க முடியவில்லையே. இப்பொழுது சொல்லுகிறார்கள் நீட்டை ஒழிப்பதற்கு அவர்கள் கையெழுத்து வாங்கி கொண்டிருக்கிறார். நீட்டின் நீக்கம் நம் நோக்கம் ஏதோ இது போல் அவர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இப்போ நிறைய பேரிடம் கையெழுத்து வாங்குவதற்கு அவர்கள் முயல்கிறார்கள். நான் கேட்கிறேன், 10,000 பேர் தான் நீட் தேர்வு எழுதுகிறான். 10,000 பேருக்கு தான் இடமே இருக்கிறது. 1.5 லட்சம் பேர் முயல்கிறான். 140,000 பேர் வெளியே நிற்கிறான். நீ 5 லட்சம் பேரிடம் கையெழுத்து வாங்கினாலும் நீட் தேர்வே ஒழித்து விட்டோம். நீ +2 தேர்வின் மூலம் வருகின்றவனுக்கு 10,000 பேருக்கு மேல் 1,000 பேருக்கு கூடுதலாக இடம் கொடுக்க முடியுமா? நீ செய்து என்ன பண்ண போகிறாய்? இப்பொழுது நீட் தேர்வில் முதல் இடம் 2000 இடத்திற்கு வருகிறவர்களெல்லாம் தமிழ்நாட்டுக்காரர்கள் தான். அதில் வெற்றி பெற முடியவில்லை என்கிற நிலையெல்லாம் போய்விட்டது. 140,000 பேரும் அதில் வரிசையில் இருக்கிறான். நீ 10,000 பேருக்கு தான் இடம் கொடுக்குறாய். உன்னை அவ்வளோதான் இடம் இருக்குது. அரசு இடங்களும் சரி, தனியார் இடங்களும் சரி, 10,000 இடங்கள் தான் இருக்குது. நீ என்ன செய்ய வேண்டும்? 10,000-20,000 ஆக்கு. அதை செய்வதற்கு தனியாரை ஊக்குவி அல்லது அரசு மூலமாக அந்த காரியங்களை செய். அதையெல்லாம் விட்டுவிட்டு நீட் தேர்வுக்கு போய் கையெழுத்து வாங்கினால் ஏதோ இந்த நீட், நான் சொல்கிறேன், 1 ஆண்டுக்கு வெறும் 10,000 பேர் தானே அதில் வருகிறான். ஒரு நாட்டினுடைய தேவை இந்த 10,000 பேர் தானா? எத்தனை மாணவர்கள்? நான் எத்தனையோ யோசனைகள் சொன்னேன். சீனாவுக்கு, ரஷ்யாவிற்கு, உக்ரைனுக்கு, மேற்கத்திய நாடுகளுக்கு, ஐரோப்பாவிற்கெல்லாம் படிப்பதற்காக செல்கிறார்கள் மருத்துவக் கல்லூரியில். அவன் போவதை எளிமைப்படுத்து. அவர்களுக்கு வசதி இல்லாதவர்களாக இருந்தால் வங்கியில் கடன் வாங்கி கொடு. அரசு அதற்கு உத்தரவாதம் கொடுத்து கடன் வாங்கி கொடு. அவன் 5 ஆண்டுகள் கழித்து படித்து வந்த பிறகு அந்த கடனை அடைப்பதற்கு வழி செய்.
10,000 பேர் போதுமானவர்கள் இல்லை. முன்னால் புதிய மருத்துவக் கல்லூரி கட்ட முடியாது. தனியார் இதற்கு மேல் தயாராக இல்லை. இந்த நிலையில் இன்னும் ஒரு 50,000 பேர் வெளிநாடுகளில் படித்து விட்டு வந்தால் உனக்கு என்ன நட்டம் வந்தது? அந்த முறைகள் எளிமையாக இல்லை. அவன் படித்து விட்டு வருகின்றவனுக்கு அந்த டெஸ்ட் வைக்கிறேன் இந்த டெஸ்ட் வைக்கிறேன் என்று அவனை உள்ளே விடுவதில்லை. ஏனென்றால் எல்லாம் காசு அடிப்பதற்கு உங்களுக்கு அதெல்லாம் வசதி இல்லை. தனியார் மருத்துவக் கல்லூரியில் பணம் சம்பாதிப்பதற்காக இந்த மாதிரி செய்கிறாங்க, அவனுக்காக செய்கிறார்கள், பிறகு இவர்களுக்காகவும் செய்து கொள்கிறார்கள், எல்லா காரியங்களையும் செய்கிறார்கள். நான் சொல்கிறேன், நான் கேட்கின்ற ஒரு கேள்விக்கும் இவர்கள் பதில் சொல்வதில்லை. நீட் தேர்வு போய் பிளஸ் டூ வந்தால் 10 பேராக கூட படிக்க போகிறானா? கிடையாது. அப்பொழுதும் நீ தேர்வு வைத்துத்தானே இவர்களை தேர்ந்தெடுப்பாய். அப்பொழுது ப்ளஸ் டூவிலே 100க்கு 100 மதிப்பெண் வாங்குறவன் மட்டும்தான் உள்ளே போவான், 98 வாங்குறவன் வெளியே நின்று விடுவான். ஏனென்றால் அவங்கள போதுமான கல்லூரிகள் இல்லை. அவங்களுடைய மருத்துவ படிப்பு அந்த 98 பேரை என்ன செய்வது? 98 மதிப்பெண் வாங்கியவன் வெளியே நிற்பது, அவனும் தற்கொலை செய்து கொள்வான். 2 மதிப்பெண் போய்விட்டது என்று. இப்போ அந்த நீட் தேர்வை வைத்து திமுக அரசியல் நடத்துவது நாடகம் அப்படின்னு சொல்லி, நாடகம் தான், நாடகம் என்று தெரியாமல் எல்லாருக்கும் தான் தெரிகிறது நாடகம் என்று. ஒரு பயனும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவர்களுக்கு 1,000 கோடி ரூபாய் சந்தை நீட் தேர்வு ஒழிந்தால் நான் கல்வி அதிகாரம், மருத்துவ அதிகாரம், வேளாண்மை அதிகாரம் இவையெல்லாம் மாநில அரசுக்கு இருக்க வேண்டும் என்று கருதுகின்றவன் நான். நீ யோக்கியன் இல்லையே, நீ நீட் வேண்டாம் என்று நீ சொல்வதனுடைய நோக்கம் 1,000 கோடி ரூபாய் சந்தை அது, அதை இழந்து விட்டோமே, மைய அரசு கையில் போய்விட்டதே என்பதுதான் உன்னுடைய கவலை. நீங்களெல்லாம் பேசுகிறீர்கள் என்ன? மாணவர்களுடைய கவலை இல்லை, மாணவர்களை பற்றிய என்ன கவலை? இது மாநில அரசாங்கத்தின் கையில் வந்தால் இவர்கள் ஒரு சீட்டுக்கு எவ்வளவு என்று வாங்கி கொண்டு வந்தார்களே, ஏற்கனவே இவர்கள் சுரண்டி கொண்டு வந்தது இன்றைக்கு நின்று போய்விட்டது, அதனாலே வருத்தப்படுகிறார்கள். இப்போ தொடர்ச்சியாக பார்த்தோம்னா ஐயா, அமலாக்கத்துறை வந்து திமுகவுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு வந்து நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்தது. இதுக்கிடையில் ஜெகத் ரச்சனுடைய ரைடு வந்து திமுக வந்து ஒரு அமலாக்கத்துறை மூலிமா ஒரு கட்டுப்பாட்டில் வைக்கலான்னு நினைக்கிறாங்களா பாஜக வந்து? நான் என்ன சொல்கிறேன், பிடிக்கப்பட்டவனில் திருடன் இல்லை, இவன் யோக்கியன், இவனை எதற்காக பிடித்தா என்று நீ கேட்டால் நாம் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். 100 திருடர்கள் இருக்கிறார்கள், 4 திருடர்களை பிடித்திருக்கிறார்கள், 96 திருடர்கள் வெளியே தான் திரிகிறார்கள். ஆனால் இந்த பிடித்த 4 பேரும் திமுகவை சேர்ந்தவர்கள். இவர்கள் சொல்கிறார்கள் பழி வாங்குவதற்காக இவர்கள் அமலாக்கத்துறையை ஏவுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். பழி வாங்குவதற்காக நான் சொல்கிறேன், எங்களுடைய ஆட்கள் எல்லா ஊழலும் செய்வார்கள், 1,000,000,000 கோடி ரூபாயை அவர்கள் கணக்கில் வராமல் எல்லா தகுடு திட்டமும் செய்வார்கள், நீ இப்போ எங்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் அது பழிவாங்கல் என்று நீ சொன்னால் நாம் இதெல்லாம் ஆளுங்கட்சியாக இருக்கின்றவனின் மீது பழிவாங்கல் குற்றம் வரும் என்பதனாலே நாம் நடவடிக்கை எடுப்பதில்லை என்று பொது தீர்மானம் போட்டுவிடுவோமா? நீ வைத்திருக்கிறவனெல்லாம் திருடனாக வைத்திருக்கிறாய். எம்பியாக இருக்கிறவன் திருடனாக இருக்கிறான், மந்திரியாக இருக்கிறவன் திருடனாக இருக்கிறான், அவன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டால் பழிவாங்கல் என்று சொல்கிறாய். நீ வெளிப்படையாக சொல், இவர்கள் யோக்கியர்கள், இவர்களின் மீது நீ ஏன் எடுத்தா என்று நீ கேள். ஜெகத்ரட்சகன் வீட்டில் இத்தனை நாள் நீ தோண்டி திரும்பிய பிறகு 1 ரூபாய் உன்னால் எடுக்க முடிந்ததா? கணக்கில் இல்லாதது, ஆகவே இது பழிவாங்கல் என்று நீ சொன்னால் நான் ஒப்புக்கொள்கிறேன். கிட்டத்தட்ட 2,000 கோடி, 2,000 கோடி, 1,500 கோடி, 55 ஏக்கர் ஆவண்ணா ராஜா 55 கோடி ரூபாய்க்கு 45 ஏக்கர் வாங்கியிருக்கிறார். அந்த சொத்தை அவர்கள் பறிமுதல் செய்கிறார்கள். நான் கேட்கிறேன், தாவண ராஜா சாதாரணமாக தெரிந்த ஆள்தானே, அடிமட்டத்தில் தாழ்த்தப்பட்டவன் நான் என்று சொல்லி அரசியலுக்கு வந்து அந்த மக்கள் அதே நிலையிலே இருக்கிறார்கள். இவர்களை போன்றவர்கள் புர்ஷுவாக்களாக ஆகிவிட்டார்கள், முதலாளிகளாக, முதலாளி வர்க்கமாக இவர்கள் மாறிவிடுகிறார்கள். இவர்களுடைய வாழ்க்கை முறை உயர்நிலைக்கு போய் விடுகிறது. இவர்கள் ஸ்பூனில் சாப்பிடுகிற பண்பாட்டுக்கு வந்து விடுகிறார்கள். இவர்களை சேர்ந்தவர்கள் இவருடைய சமூகத்தினர் அதே நிலையிலே தான் இருக்கிறார்கள். நீ அடித்து வைத்தாய் 1,70,000 கோடி, அதில் கொஞ்சம் ஆளுக்கு 1,000 கொடுக்கலாம் இல்லையா? உன்னுடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் தானே. நான் அவர்களில் 10 பேருக்கு மருத்துவமனை கட்டி கொடுக்கலாம், 10 பேரை பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்கலாம். அவர்களுக்கு வேண்டி அடித்து வைத்திருக்கிற பணத்தில் இதை செய்தால் நம்ம இந்த பழைய காலத்தில் சொல்லுவார்கள் ராபின் ஹுட் என்று. அதுபோல் நன்மை செய்கின்ற வகையில் நீ அடித்து வைத்திருக்கதை செய்தால் கூட நம்ம பழைய மலைக்கழன் போல் என்ன, அடிப்பது வழக்கம், திருடுவது வழக்கம், கொள்ளையடிப்பது வழக்கம், ஆனால் அது நன்மைக்காக என்று சொன்னால் அது சரியானதா இல்லையா என்பது வேறு விவகாரம். ஆனாலும் கூட அது நல்லவர்களுக்கு போகிறது, இல்லாதவர்களுக்கு போகிறது என்ற எண்ணமாக ஏற்படும். என்ன ஏற்பட்டிருக்கிறது உனக்கு? நீ அடித்தால் நீ ஒரு புதிய முதலாளியாக உருவாகியிருக்கிறாய், நீ வெள்ளிக்கரண்டியில் சாப்பிடுகின்ற வாழ்க்கையை பெற்றுவிட்டாய். அப்புறம் நீனும் கனிமொழியும் சேர்ந்து
ஒன்றரை ஆண்டுகள் சிறையில் இருந்து விட்டு வந்தீர்கள், இப்பொழுது மறுபடியும் இந்த வழக்கிலே எவ்வளோ காலம் போக போகிறீர்கள் தெரியாது என்ன. ஆகவே நான் சொல்லுகிறேன், என்ன படிவாங்கல் இருக்கிறது நீ சொல்ல வேண்டும். பள்ளிவேல் தியாகராஜனின் வீட்டிலே ரெய்டு நடந்து என்றால் அந்த குடும்பம் ரொம்ப, இன்றைக்கும் எனக்கு தெரிய திமுகவில் குறை சொல்ல முடியாத ஆள் மற்ற அறிவு நிலைகளில் அல்ல, யோக்கியதாம்சத்தில் குறை சொல்ல முடியாத ஒரு ஆள் என்றால் நம்முடைய பள்ளிமேல் தியாகராஜனை சொல்லலாம் என்று தான் எனக்கு தோன்றுகிறது. ஆகவே அவர் வீட்டில் போய் ரெய்டு நடத்தினால் என்ன, பள்ளிமேல் தியாகராஜன் வீட்டில் ரெய்டு நடத்துகிறீர்களே என்று கேட்டால் அதில் பொருள் இருக்கிறது. ஜெகத் ரச்சகர் வீட்டிலும் ஆவன் நாராஜா வீட்டிலும் ரெய்டு நடத்தாமல் வேறு என்ன செய்வது, இவர்களின் மீது ரெய்டு நடத்துவதற்கு தானே இந்த அமலாக்கத்துறையே ஏற்பட்டது, திருடனை பிடிப்பதற்கு ஏற்பட்டது தான் போலீஸு. ஆகவே திருடனை ஏன் பிடிக்க வேண்டும், அது எங்கட்சி திறனை திருடி பிடித்தால் அது பழிவாங்கல் என்று நீ சொன்னால் அதனுடைய பொருள் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இதுவரை வந்து சிறையில் போய் வந்து மருத்துவமனையில் இருக்கும்போது செந்தில் பாஜியை பாலாஜியை சந்தித்த ஒரு சபரீசனோ ஒரு உதயநிதி யாருமே சிறையில் போய் அவரை சந்திக்கவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு நம்போடு சந்திப்பார்கள், உள்ளே தொடர்பு வைத்திருப்பார்கள், எல்லாம் செய்வார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்க. ஆக அவர்களுக்காக அடித்து அவர்களுக்கு கொஞ்சம் கொடுத்து விட்டு அதுபோல் மிச்சத்தை இவர்கள் எடுத்துக்கொள்வதுதானே, தொடைப்பங்கு அவர்களுக்கு மற்ற எலும்பு மற்றவை எல்லாம் இவர்களுக்கு என்பதுதானே அவர்களுடைய கட்சியில் இருக்கின்ற எழுதி வைக்கப்படாத சட்டம். இப்போ இன்றைக்கி இங்கே இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியிலிருந்து பாஜக விலகிட்டாங்க, இது வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து நல்லது தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நல்லது தான். எதற்காக பாஜகவோடு ஒரு மனிதன் சேர்வது என்று கேட்கிறேன். பாஜக இந்துக்களின் நாடு இது என்று சொல்லுகின்ற ஒரு கட்சி, அப்படியானால் மற்றவர்களெல்லாம் எப்படி இந்த நாட்டிலே வாழ்வார்? இது என்ன சீனா போல் ஒற்றை மொழி பேசுகின்ற, ஒற்றை மதத்தை கடைபிடிக்கின்ற, ஒற்றைத்தன்மையுடைய நாடாது. இங்கே இஸ்லாமியன் இருக்கிறான், கிறிஸ்துவன் இருக்கிறான், பார்சி இருக்கிறான், எல்லா மதத்தை சீக்கியன் இருக்கிறான், எல்லாரும் இருக்கிறார்கள். 30-40 இனங்கள் இந்த நாட்டில் இருக்கின்றன. இத்தனை பேரையும் நீ எதற்காக இந்துவாக பார்க்கிறாய்? நான் சொல்கிறேன், முதலிலே இந்த இந்து என்ற சொல்லோட்டமே 100 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்பட்டது, அதே முதலில் தூக்க வேண்டும். தமிழ்நாட்டில் ஒருவன் தன்னை ஜாதியாக நினைப்பான், அதை விடமாட்டான் ஜாதியாக. அதுக்கு அடுத்தது தமிழனாகத்தான் நினைக்கிறான், இடையிலே இந்துவாக அவன் நினைப்பதில்லை. அதுதான் இந்த நாட்டில் இருக்கின்ற ஒரு நல்ல அம்சம், தமிழ்நாட்டில் இருக்கின்ற நல்ல அம்சம். திராவிட இயக்கத்தால் பெரியாரால் அண்ணாவால் ஏற்பட்ட ஒரு நல்ல மனநிலை இது. அவனுடைய ஜாதி உணர்ச்சி இவர்களால் ஒழிக்க முடியவில்லை. ஜாதியை நீக்குகிறேன் என்று சொல்லிவிட்டு ஜாதியை வளர்த்தார்கள், அது வேறு. ஆனால் அவன் அதற்கு பிறகு தன்னை ஒரு மதவாதியாக நினைக்காமல் இனமாக நினைக்கிறானே. ஆகவே இந்து என்பது நம்முடைய மதமும் இல்லை, அது பார்ப்பன மேலாண்மையை போதிக்கின்ற ஒரு மதம். ஆகவே நம்முடைய மதம் என்பது வள்ளலாருக்கு இந்து என்பது தெரியுமா? ஆகவே இது ரொம்ப முட்டாள்தனமானது, இதை நான் முட்டி சொல்லுகிறேன். நீ முதல்ல இந்து என்று தமிழ்நாட்டில் இருக்கின்றவனையோன்னு இந்து இல்லை, பார்ப்பனன் மட்டும்தான் இந்து. ஏனென்றால் இந்து என்பது வேத மதம், இந்து என்பது சமக்கிருதத்தை முதன்மைப்படுத்துவது. ஆகவே அது அவர்களுக்கு உரியது, அந்த மதத்தை அவர்கள் கடைபிடிப்பதில் நமக்கு எந்த மாறுபாடும் கிடையாது. ஆக இந்த நாட்டில் முஸ்லீம் இருப்பது போல, கிறிஸ்துவன் இருப்பது போல, பிராமணர்களையும் தங்களுடைய இந்து மதத்தை கடைபிடிக்குமாறு நாம் அனுமதிக்க வேண்டும். அவர்களுடைய சனாதன தர்மம், அவர்களுடைய வர்ணாசிரம தர்மம், இதை பற்றியெல்லாம் நாம் விமர்சிக்க வேண்டிய தேவையே இல்லை. அவர்கள் மட்டும் வைத்துக்கொள்ளட்டும், நம்முடைய மதம் வேறு. நாம் சைவர்கள், வைணவர்கள், குலதெய்வ வழிபாட்டினர், முன்னோர் வழிபாட்டினர், நம்முடைய மதம் 2000 ஆண்டுகளாக வேறு. ஆகவே நாம் நம்முடைய மதத்தை பிரித்து கொண்டு நாம் இருப்போம், அவர்களை பற்றி நாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சும்மா பார்ப்பான் ஒழிக, பார்ப்பான் ஒழிக என்று ஏன் நீ சொல்கிறாய்? அவன் தலையில் ஏறுகிறான், ஆகவே நீ சொல்கிறாய். அவன் ஏன் தலையில் ஏறுகிறான்? இந்துவாக நாம் இருக்கிற காரணத்தினால் ஏறுகிறான், இல்லாவிட்டால் ஏறுவானா என்று கேட்கிறேன் நான். இல்லை, முதலமைச்சர் கூட சமீபத்தில் சொல்லியிருந்தாருங்க ஐயா, ஆரியத்தை தான் நாங்கள் எதிர்க்கிறோம், ஆன்மீகத்தை எதிர்க்க. இப்போ நான் சொல்லுவது புரியல உனக்கு, நாம் இந்துவாக இருப்பதனால தானே அவன் நம்மளுடைய தலையில் உட்காருகிறான். நம்முடைய மதம் இந்து இல்லை, நாம் சைவம், நாம் வைணவம், நாம் முன்னோர் வழிபாட்டினர் என்று நீங்கள் ஒதுங்கி வந்து விட்டால் அவன் எப்படி உங்கள் தலையிலே உட்காருவான்? எப்படி உங்களை அடிமைப்படுத்துவான்? எப்படி உங்களை இழிவுபடுத்துவான்? ஆகவே முதலில் செய்ய வேண்டியது, முதலில் நம்முடைய அரசாங்கம் இந்து அறநிலையத்துறை என்று போடுவதை எடுத்தறிந்து விட்டு தமிழ் அறநிலையத்துறை, தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று போட வேண்டும். இதெல்லாம் சேகர் பாபுக்கு புரியுமா? என்ன பண்ணுறது, ஸ்டாலினுக்கு புரியலையே, பிறகு இல்லை சேகர் பாபுக்கு புரிய வேண்டும்.
ஆக வெட்டி பேச்சு பேசி கொண்டுடுறார்கள். நாங்கள் ஆரியத்துக்கு எதிரி இல்லை, ஆரியனுக்கு எதிரி இல்லை, அவனுக்கு எதிரி இல்லை, இவனுக்கு எதிரி இல்லை. ஐயா சும்மா ஆகாது. இவர்களுக்கு ஒரே ஒரு நோக்கம்தான் உண்டு, அரசியலில் பதவி அடைய வேண்டும், சுரண்ட வேண்டும். இப்போ திராவிடம் வந்து இன்னைக்கு திசை மாறி போயிருச்சு அப்படின்றத எல்லாம் போய் வெகுகாலம் ஆகிவிட்டது. இப்போ தானே புதிதாக கொள்கை மாறுகிறவராக கொள்கை மாறுகிறவர்களா இவர்கள்? வெகு காலம் ஆகிவிட்டது கொள்கையெல்லாம், எல்லா கொள்கையும் புதைத்து விட்டார். ஒரு காலத்தில் இந்தியை எதிர்த்தார்கள், இன வரலாறு பேசினார்கள், தமிழ் மொழியை போற்றினார்கள். அப்புறம் ஓடாத ரயிலுக்கு முன்னாலே படுத்து கெடுத்து ஆட்சிக்கு வந்து விட்டார்கள். வந்த பிறகு அவருடைய குடும்பம் பெரியது, அவருடைய குடும்பம் கார்பரேட் குடும்பம் ஆகிவிட்டது. சன் டிவியினுடைய வருமானம் என்ன, அதனுடைய முதலீடு என்ன, கலைஞர் குடும்பத்தினுடைய முதலீடு என்ன, அந்த குடும்பம் மொத்தமும் எவ்வளவு பெரிய பணக்காரர்களாக ஆகியிருக்கிறார்களோ. முன்னாடியெல்லாம் சன் பிக்சர்ஸ் தான் படத்தில் வாங்கி இதெல்லாம் ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. இப்போ வந்து ரெட் ஜெயின் மூவி வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குது. அப்புறம் அடித்து வைத்த பணத்தை எல்லாம் தொழிலில் தானே ஈடுபடுத்துவான், அப்புறம் தொழிலையும் வளர்ப்பான். தொழிலும் வளரும், லாபமும் வளரும். தொழிலுக்கான முதலீடாக அரசியல் இவர்கள் அடிக்கின்ற பணம் போய் சேருகிறது. அவனை என்ன செய்ய, எந்த படத்தை வாங்கினான் என்பதெல்லாம் நாம் பேசுகின்ற அளவுக்கு தகுதியான கேள்விகள் அல்ல. அடுத்து திமுக அரசுடைய இந்த இரண்டாண்டு ஆட்சிகளை வந்து ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் சொல்கிறேன், இன்றைக்கும் உயர்நிலைப் பள்ளியில் போதுமான ஆசிரியர்கள் இல்லை, கல்லூரிகளில் போதுமான ஆசிரியர்கள் இல்லை. அவர்களெல்லாம் தற்காலிக ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். 20,000 ரூபாய், 18,000 ரூபாய் நீ சம்பளம் கொடுத்து தற்காலிகமாக வைத்திருக்கிறாய், ஆட்சி நடத்துவதற்கு நீ யோக்கியதாம்சம் உள்ளவனா என்று கேட்கிறேனா? உன்னால் என்ன செய்ய முடிகிறது? 15 ஆண்டுகள் ஓடிய பேருந்துகளை எல்லாம் மஞ்சள் வண்ணம் பூசி புதிய வண்டிகள் போல கொண்டு போய் ஓட்டி அது பாதி வெளியில் இருக்கிறது. 15 ஆண்டுகள் ஓட்டிய வண்டியை எதற்காக ஓட்டுகிறாய்? ஒரு தனியார் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வண்டியை மாற்றுகிறான், அதனால் அவன் வண்டியில் நின்று ஏறுகிறார்கள். உன்னுடைய 48,000 கோடி நட்டம் உனக்கு ஆள தெரியவில்லை, உனக்கு நடவடிக்கை தெரியவில்லை, சுரண்டல் வேறு பெரிய அளவுக்கு நடக்கிறது. ஆகவே என்ன இதில் 2 ஆண்டு சாதனை என்ன, இது என்ன? நீ இப்போ வைத்திருப்பதெல்லாம் மின்சார இலாக்காவிற்கு பெரிய கடன், 2 லட்சம் கோடி கடன், பேருந்துகள் நிறுவனத்திற்கு 48,000 கோடி கடன். எந்த ஒன்றும் உங்களுடைய ஊழலால் நடத்த தெரியாத தன்மையால் மால் அட்மினிஸ்ட்ரேஷன் என்று சொல்லப்படுகின்ற நிர்வாக குளறுபடிகளால் ஏற்படுகின்ற ஒன்று. ஊழல் பிளஸ் நிர்வாக குளறுபடி ரெண்டும் சேர்ந்த ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. இப்போ ஒரு பக்கம் இன்றைக்கி வந்து தமிழ் தேசிய அரசியலோட வளர்ச்சி தமிழ்நாட்டில் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்றத பார்க்குறீங்க? என்ன அதிகரிச்சிருக்கு? எப்பொழுதும் ஆப்போசி காலத்திலிருந்து பேசப்பட்ட சுயாட்சி தான். இங்கே தமிழ் மொழியும் இங்கே திராவிடம் பேசப்பட்டதே தவிர, திராவிடம் என்பது வேங்கடத்தை தாண்டி அந்த பக்கம் போகவில்லை, கன்னியாகுமரியை தாண்டி இந்த பக்கம் போகவில்லை. ஆகவே எப்பொழுதும் ஒசூரை தாண்டி கன்னடத்துக்குள் போகவில்லை. எப்பொழுதுமே இவர்கள் திராவிடம் என்று சொன்னாலும் எது சொன்னாலும் தமிழ் மொழியினுடைய நிலை பற்றியும் தமிழனுடைய நிலை பற்றியும் தான் பேசுகிறார்களே தவிர, இங்கே யார் காங்கிரஸ்காரனை தவிர, பாஜகவை தவிர, கொஞ்சம் கம்யூனிஸ்டுகளை தவிர, மிச்சம் எல்லாரும் தமிழோடு தொடர்புடையவர்கள் தான், தங்களை தமிழர்களாக கருதுகின்றவர்கள் தான், தமிழ் நிலத்திற்கு கூடுதல் உரிமை வேண்டும் என்று கேட்கின்றவர்கள் தான். இதில் என்ன புதிதாக தமிழ் தேசியம், இந்த தேசியம் கீசியம் இதெல்லாம் இதான் 19வது நூற்றாண்டு வார்த்தை. அது என்ன தமிழ் இனம்? நான் ரொம்ப எனக்கு இந்த சொற்களின் மீது பெரிய நாட்டம் கிடையாது, ஆனால் நாம் நம்முடைய நாடு, நாம் தமிழன் தான், தமிழன் என்பது தான் அடிப்படை உண்மை. இந்தியன் என்பது இரண்டாவது உண்மை. ஒரு தொகுப்பு நாட்டில் நாம் வாழ்கிறோம், இந்தியனாக இருக்க நாம் இல்லை என்றால் சீனம் போன்ற ஒரு நாட்டை நீங்கள் எதிர்கொள்ள முடியாது, அது வேறு. ஆனால் சும்மா தேசியம் தேசியம், தமிழ் தேசியம், திராவிட தேசியம் போய் தமிழ் தேசியம் மெய், இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் வெட்டி பேச்சு. நாம் தமிழன் என்பது அடிப்படை உண்மை, நம்முடைய மொழி சிறந்த தமிழ் மொழி என்பது அடிப்படை உண்மை, நம்முடைய 7 கோடி மக்களுக்கான உரிமைகள் அடிப்படை உண்மை. இதில் என்ன இந்த வார்த்தைகளை வைத்து கொண்டு நீங்கள் சொல்வதிலே என்ன புதிதாக இருக்கிறது? திராவிட தேசியம் போய் தமிழ் தேசியம், திராவிட தேசியமே இல்லை என்று சொல்கிறேன், அவனும் தமிழ் தேசியம் தானே செய்கிறான். தமிழ்நாட்டினுடைய உரிமையை பற்றி பேசாமல் பெங்களூருடைய உரிமையை அதிமுக பேசுகிறது. இப்போ தமிழர் தன்னுரிமை கழகம் வந்து தமிழர் தன்னுரிமை கழகம் இன்னும் கூடுதலானது. நான் சொல்கிறேன், தமிழ்நாடு
முன்னாவது வகுப்பு பிள்ளைக்கு பாடப்புத்தகத்தில் எழுத்துக்கள் கற்பிக்கின்ற போது உயிரெழுத்து கற்பிக்கிறாய் 12 என்று, மெய் எழுத்து கற்பிக்கிறாய் 18 என்று, உயிர் மெய் எழுத்து கற்பிக்கிறாய், இதையெல்லாம் கற்பித்ததோடு நிறுத்து. கிரந்த எழுத்து என்று அந்த பாடப்புத்தகத்தில் 4 எழுத்து பின்னாடி போட்டிருக்கிறாய், அது எதற்கு? அது தமிழா? இதை தமிழ்நாடு தமிழ்மை கழகம் தான் கேட்கறது, வேறு எவனுக்கும் கேட்க தெரியாது. ஜாஷாஹா இதையெல்லாம் நீங்கள் தனியாக பின்பக்கம் பட்டியல் போடுகிறீர்களே, இது என்னது? ஏன் முன்பக்கமே போட்டு விட வேண்டியதானே? தமிழ் எழுத்துக்களோடு சேர்த்தே போடு, அது தமிழ் எழுத்து இல்லை என்று உனக்கு தெரிகிறது. நம்முடைய தமிழ் எழுத்து தொல்காப்பியினால் வகுக்கப்பட்டது, நன்னூலால் வகுக்கப்பட்டது, நாம் வழி வழியாக கையாளுவது. இதிலே இந்த ஜாஷாஹாவெல்லாம் நம்முடைய தமிழில் இல்லை. இது காலப்போக்கில் பார்ப்பனால் திணிக்கப்பட்டு நம்முடைய தமிழுக்கு கேடாக அமைந்தது. நம்முடைய பழைய கால தமிழ் நூல்களிலே திருக்குறளிலே ஒரு ஜாவை காட்டு, நான் காதை எடுத்துக் கொள்கிறேன். இது மாறுவதற்கு என்ன காரணம்? இந்த எழுத்துக்களையே கற்பிக்காதே என்று சொல்கிறேன். புதிதாக பிறந்து வருகிற 5 வயது பிள்ளைக்கு நீ எதற்கு கிரந்த எழுத்தை கற்பிக்கிறாய்? கிரந்த எழுத்து என்கின்ற பக்கத்தையே கிடித்தேறி என்று சொல்கிறேன். என்னை தேவர வேறையான்னு சொல்லுகிறான். இதை முற்றிலும் தவறு அப்படின்னு சொல்லி, தவறுதான். நம்முடைய எழுத்து அல்லாது ஏன் நீ ஆங்கில எழுத்தையும் சேர்த்து போட வேண்டியதானே? அந்த ஜேயையும் சேர்த்து தமிழனுக்கு கற்றுக் கொடு. இந்த ஜாவை நீ கற்றுக் கொடுக்குறாயே தமிழ் பிள்ளைக்கு, 5 வயது பிள்ளைக்கு, அதுபோல் ஜேயையும் கற்றுக் கொடு. அதுவும் இருக்கட்டும், 4 வடமொழி எழுத்து இருக்கட்டும், 4 ஆங்கில எழுத்து இருக்கட்டும், 4 அரபிய, முழுமையான தமிழ் அப்போ இருக்காது, இருக்காது, அவ்வளவுதான். ஆகவே நான் சொல்கிறேன், உனக்கு அறிவில்லை, உங்களுக்கு உணர்வில்லை என்று சொல்கிறேன். திராவிட இயக்கத்திற்கு அந்த உணர்வில்லை, தனித்தமிழ் உணர்வே கிடையாது திராவிட இயக்கத்துக்கு. அவர்கள் ரொம்ப கலப்பு தமிழை ஆதரிக்கின்றவர்கள் அவர்கள். ஆகவே தமிழின் தூய்மை பேணப்பட வேண்டுமென்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தால் முடியாது. தமிழர் தன்னுரிமை கழகம் வந்து தமிழை மீட்டெடுக்க, கண்டிப்பாக தமிழை இவர்களிடமிருந்து மீட்டெடுப்பது தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தினுடைய முதல் வேலை. ஆகவேதான் நான் சொல்கிறேன், இந்த கிரந்த எழுத்துக்களை பாடப்புத்தகத்தில் கற்பிக்காதே. சொல்லுகிறோமே நாங்கள் எத்தனையோ ஒன்றை சொல்லுகிறோம். நாம் இந்து மதம் இல்லை, இந்து சமய அறநிலையத்துறை என்பதை தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று மாற்று. தானாக ஆர்எஸ்எஸ் ஒடுங்கிவிடும், கவர்னர் ஒடுங்கி விடுவார். நீ நான் சொன்னதை நீ செய். நாளைக்கு ஒரு தீர்மானம் போடு, தமிழ்நாடு தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று போடும். நாளை மறுநாள் கவர்னர் வேறு இடத்துக்கு போய்விடுவார். அப்புறம் இந்த மதத்தையே அவன் ஒப்புக்கொள்ளவில்லை என்று ஆகிவிட்டதே, நீ இந்த இந்து என்பதை ஒப்புக்கொண்டால் அந்த ரவி உன் தலையிலே விளக்கமத்தாலும் அடிப்பான், செருப்பாலும் அடிப்பான். நான் சொல்கிறேன், அடிப்பார். அடிப்பது அவர், நீ இந்து என்று ஒப்புக்கொள்கிறாய், அவர் உன்னை செருப்பால் அடிக்கிறார். இந்து சமய அறநிலையத்தை எடுத்துகிட்டு அந்த பிரச்சனை வராது என்று வராது. இல்லை, நம்முடைய மதமே இந்து இல்லை என்று சொல்கிற போது அவன் என்ன நம்மிடம் பேச முடியும்? இந்து என்றால் சமக்கிருதம், இந்து என்றால் பார்ப்பன மேலாண்மை, இந்து என்றால் வேதம். நம்முடைய தமிழுக்கும் வேதத்துக்கும் என்ன தொடர்பு? அது உன்னுடைய மதம், நான் குறைவாக சொல்லவில்லை, நீ கடைப்பிடி. என்னுடைய மதத்தை நான் கடைப்பிடிக்கிறேன், கிறிஸ்துவனுடைய மதத்தை கிறிஸ்துவன் கடைப்பிடிக்கிறேன். நீ இந்து என்று நான் சொன்னால் நீ என் தலையில் ஏறி உட்காடுவாய், வேதம்தான் இந்துவினுடைய முதன்மை என்று சொல்வாய். தேவையாது. அப்போ வரக்கூடிய தேர்தலில் வந்து தமிழ்நாடு தன்னுரிமை கழகம் வந்து முழுமையாக திராவிட கட்சிகளை எதிர்க்கும் அப்படின்னு எதிர்பார்க்கு? கண்டிப்பாக திராவிட கட்சிகளை எதிர்த்துக்கொண்டு தானே இருக்கிறோம். இவர்களுக்கு புரியவில்லை என்று நான் சொல்கிறேன். நீ சும்மா தேவையில்லாமல் கவர்னரோடு நீ எவ்வளவு காலம் மோதினாலும் நீ மோதிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். நீ இந்து இல்லை என்று சொல், கவர்னர் வாய் மூடி கொண்டு விடுவார். இவர்கள் வேறு நாம் வேறு என்று சொல்கிறார்களே என்று அவருக்கு புரியும். இப்போ நம்ம எல்லாரும் ஒரே மதம் என்று கருதி கொண்டு தான் நம்முடைய தலையில் இவர் ஏறி உட்கார்ந்து கொள்கிறார். சரஸ்வதி பூஜை நீ ஏன் கொண்டாடவில்லை? சரஸ்வதிக்கு எங்களுக்கு தொடர்புகளை தூக்கி கொண்டு போ அந்த பக்கம். நாங்கள் இந்துக்கள், நாங்கள் முருகன், நாங்கள் சிவன், நாங்கள் பெருமாள், நாங்கள் எங்களுடைய தெய்வங்களை வைத்துக்கொள்வோம். உனக்கு என்ன வேலை இருக்கிறது இங்கே? விஜயதசமி நம்முடைய விழாவா அது? விஜயதசமி நம்முடைய விழாவா? இந்த நவராத்திரி நம்முடைய விழாவா? பொங்கல் தான் நம்முடைய விழா. தீபாவளி நம்முடைய விழாவா? இதையெல்லாம் தமிழ்நாடு தன்னுரிமை கழகம் மறுக்கிறது. எதற்காக தீபாவளி கொண்டாடுகிறாய்? இந்து மதத்தின் பண்டிகை இது, அது உன் தலையில் வந்து உட்காரும். நரகாசுரனை கொன்றார்களாம், கொல், நீ வைத்துக்கொள். எங்களுடைய நாட்டுக்கு அந்த போன்ற கதைகள் தேவையில்லை, எங்களுக்கு தைப்பொங்கல் போதும், தமிழர் திருநாள் போதும். நிச்சயமாக ஐயா, நிறையா விஷயங்கள் பேசுனீங்க இன்றைக்கி வந்து. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களோட நேரம் செலவிட்டமைக்கு மிக்க நன்றி.